வணக்கம். பிப்ரவரி 8 இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று பிப்ரவரி 7 ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1,691 crore விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நெட் பயர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 323 crore வாங்கியிருக்கிறாங்க. பிப்ரவரி 8 இன்னைக்கு ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், பவர் ஃபினான்ஸ், ஜொமேட்டோ, அப்போலோ ஹாஸ்பிட்டல், கிராசிம், பத்தாஞ்சலி ஃபுட்ஸ், ரயில் விகாஸ் நிகம், இர்கான் இன்டர்நேஷனல், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், டாரன் பவர், பயோகான், ஹனிவெல் ஆட்டோமேஷன், பல்ராம்பூர் சீனி மில்ஸ் மற்றும் ஆர்கிட் ஃபார்மா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்குடைய முடிஞ்சு இன்னைக்கு அவங்க டேட்டாவை வெளியிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துறாங்களா, அப்படியே விடுறாங்களா, குறைக்கிறாங்கிற முடிவு இன்னைக்கு அறிவிக்கப்படும். பெரும்பாலான வல்லுநர்கள் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் இருக்காது, 6.5% விட்டுருவாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. நிதியாண்டு 2025 ஒவ்வொரு மாதமும் சராசரியாக GST கலெக்ஷன் 1.7 lakh crore எட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சிபிஐசியுடைய சேர்மன் தெரிவிச்சிருக்கிறாரு. சிபிஐசி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். தகவல் நமக்கு கிடைத்தது NDTV. ஹுண்டாய் மோட்டர்ஸுடைய இந்தியா பிஸ்னஸ் IPO எப்போ வருது, இந்த கேள்வி ரொம்ப நாட்களாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க கம்பெனி தரப்புலேருந்து, இப்போதைக்கு எந்த முடிவும் எட்டப்படலை. CNBC TV18 கிடைச்ச தகவல் என்னென்னா, அடுத்த 1 month கம்பெனி முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனிகள். என்ன காரணம்? மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், அரசு மேலும் பணத்தை பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனியில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. 3 கம்பெனிகளுடைய பெயர் அடிபடுது. 1 யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி, மற்றொன்று நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், மற்றும் ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி. இதில் அரசு பணத்தை உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் இன்சூரன்ஸ் பில் புதிதாக அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து காம்போசிட் லைசன்சிங் குறித்தான அப்டேட்டும் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது NDTV ப்ராஃபிட்ல இருந்து. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 302 crore, இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 17.3% கீழே போயிருக்கு. சிஎன்பிசி TV18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 350 crore. ரெவன்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 9% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 3,804 crore. சிஎன்பிசி TV18 கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 3,731 crore. மேன்கைண்ட் ஃபார்மா குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், ப்ரொமோட்டர் அல்லது ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்தவர்கள் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? செபி விதிகள் படி 25% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கில் இருக்க வேண்டும். ஸோ அந்த விதியை அவங்க சரியாக பூர்த்தி செய்வதற்காக இவங்க கைவசம் இருக்கக்கூடிய ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. பிப்ரவரி 8 இன்னைக்கு மற்றும் பிப்ரவரி 15 ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 1,330 crore மதிப்பிற்கான ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க கைவசம் 76.5% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க, ப்ரொமோட்டர் மற்றும் ப்ரொமோட்டர் குரூப் கைவசம். இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு அது 74.89% குறையும். JK பேப்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி TV18 இருந்து. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு 3.50 rupees. அதற்கான ரெக்கார்ட் டேட் பிப்ரவரி 16. ரிசல்ட்டை பார்க்கும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1,782 crore, இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 236 crore, இயர் ஆன் இயர் 29% விழுந்திருக்கு. பவர் கிரிட் கார்பரேஷன் ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி TV18, டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு 4.50 rupees. நெட் ப்ராஃபிட் 4,028 crore, இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கம்பாரிசனில் 3% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 11,550 crore. KFC அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அயோத்தியாவில் அவங்களுடைய ஹோட்டலை திறப்பதற்காக, சிஎன்பிசி TV18 கிடைத்த தகவல். ஆனால் அசைவ உணவு அவங்களால விற்பனை செய்ய முடியாது, சைவ உணவு மட்டுமே விற்பனை செய்ய முடியும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க சிஎன்பிசி TV18. மணப்புரம் ஃபினான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் வெளியிட்டிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 90 rupees. ரிசல்ட் டேட்டா சிஎன்பிசி TV18 கிடைத்தது. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 46% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 575 crore. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 1,452 crore.
கல்யாணி ஸ்டீல்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. காமினேனி ஸ்டீல் அண்ட் பவர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சில சொத்துக்களை அவங்க வாங்குறாங்க. கார்பரேட் இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் போய்கொண்டிருக்கு இந்த காமினேனி ஸ்டீல் அண்ட் பவர்ல. அதுல சில சொத்துக்களை இ ஆக்ஷன் வழியாக கல்யாணி ஸ்டீல்ஸ் வாங்கியிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அசோகா பில்கான் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து பீகார் மாநிலத்திலிருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, மதிப்பு 520 கோடி ரூபாய். ராஷி ஐபிஓ குறித்தான அப்டேட் மின்த் பத்திரிகையிலிருந்து. முதல் நாள் முடிவில் பார்க்கும்போது சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லி சப்ஸ்கிரைப்டு ஆயிருக்கு. ரீட்டெயில் கேட்டகரி மட்டும் 1.36 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருப்பதாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க மின்ட் பத்திரிகையில். அப்போலோ டயர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 497 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 78% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 6595 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. SJVN கம்பெனி தற்போது அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்ட் அமைப்பதற்கான லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யார்கிட்ட இருந்து? குஜராத் உர்ஜா விகாஸ் நிகம் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. நவீன் ஃப்ளோரினுடைய ஷேர்ஸை ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டரான ஸ்மால் கேப் வேர்ல்ட் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. 510,000 ஷேர்ஸ் அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. டிசம்பர் மாதம் முடிவில் அவங்க கைவசம் 1.27% இருந்தது. இப்போ 1.03% ஸ்டேக்கை விற்பனை செய்துள்ளதாக பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல். ஒட்டுமொத்த மதிப்பு இந்த டிரான்சாக்ஷனுடையது 158.22 கோடிகள். லூபின் தரப்புல இருந்து அப்டேட் இருக்கு. அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. அவங்களுடைய கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு, எண்ணிக்கை 613 கோடி ரூபாய். யூஎஸ் பிசினஸ் உடைய வளர்ச்சி 23.7%, இந்தியா பிசினஸ் உடைய வளர்ச்சி 13.4%. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல 20% அதிகரிச்சிருக்கு, எண்ணிக்கை 5197 கோடி ரூபாய். எல்கேபி செக்யூரிட்டிஸ் ஷார்ட் டேர்ம்கான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. இன்டெலெக்ட் டிசைன் அரீனாக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1100 ரூபாய், 9% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டாப் லாஸ் 949. சம்பர்தனா மதர்சன் இன்டர்நேஷனலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 133, 9% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டாப் லாஸ் 116. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு பை ரேட்டிங் டார்கெட் 750, ஸ்டாப் லாஸ் 635, 11% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சோபா ரியல் எஸ்டேட் கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 15 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 53% விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 21% விழுந்திருக்கு, எண்ணிக்கை 685 கோடி ரூபாய். ஓஎன்ஜிசி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், உங்கள் NTPCயுடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. எதற்காக? ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவதற்காக. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர். பேடிஎம் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், நமக்கு தெரியுங்க பேடிஎம்ல பிரச்சனை இருக்குது. இப்போ பேடிஎம் மணியில் அவங்களுடைய பேக் அண்ட் பேங்கை மாற்றுவதற்கு சில கஸ்டமர்ஸ்க்கு கஷ்டமாக இருக்குன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ட்விட்டர் பக்கத்தில் அவங்க பதிவு செய்து வராங்க. அவங்க பேங்கை வந்து மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க, ஆனால் அது மாற்ற முடியாமல் இருக்குது. அவங்க இந்த கம்ப்ளைண்ட்டை பேடிஎம் கிட்ட ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற அப்டேட் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. கமின்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி TV18லிருந்து. நெட் ப்ராஃபிட் 455 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி TV18 கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 351 கோடி ரூபாய். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2534 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. எதிர்பார்த்தது 2298 கோடி ரூபாய். இந்திரபிரஸ்தா கேஸ் குறித்து சிஎன்பிசி TV18லேருந்து கிடைத்த தகவல், அவங்க 2 டெக்னாலஜி பார்ட்னர்ஸுடன் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. எதற்காக? 19 பயோகேஸ் பிளான்ஸை அமைக்க இருக்கிறாங்க, டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேஷில். பெர்மல் ஃபார்மா தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. ஜனவரி 29ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்கும். அதன் முடிவில் வந்து ஃபார்ம் 483 வழங்கியிருக்கிறாங்க 3 அப்சர்வேஷன்ஸுடன். விரைவில் இது சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க பெர்மல் ஃபார்மா. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.